புஸ்டரும் தன்னால எலி மாதிரி நம்ம பொறியில சிக்க போறாங்க. நீ எனக்கு ரெப்யூட்டேஷன் வைக்கிறனாலும் நான் தானா வருவேன். என் பையனை பத்தி நீ பேசாத. என்னம்மா கண்ணு, எப்படி நம்ம ஷாட்? நீ இப்ப ரெடியா இருக்கணும். ஃபிளாஷ் ட்ரிக்கா? நாம இங்க இருந்து போறதா நல்லது. அவங்களை பின்தொடர்வோம் வா. கொஞ்சம் பாடம் கத்து கொடுத்தாதான் சரியா வருவானு. என்ன ஆச்சு போ? நீ ரொம்ப தாகமா இருக்கியா என்ன? சரி, இந்தா நீ இதை குடி, இது உனக்கு ரொம்ப உதவி பண்ணும். பாம், என்கிட்ட தப்பிச்சு போனவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவுதானா? ராத்திரி முழுக்க சண்டை போட்டுட்டு காலையில தான் வருவேன் நினைச்சேன். அப்படின்னா வீட்டுக்கு தான் போறாங்களா? நீ நினைக்கிற மாதிரி அந்த டிராகன் உன்னோட டிராகன் கிடையாது. அத நாங்க மாத்திட்டோம். இனிமேல் அது எங்களோட அடிமை. ஸ்பிராக் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா, அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. யாருக்கு தெரியும், அவங்க அப்பா அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாரு. ஒருவேளை அவன் மேல பொறாமையா கூட இருக்கலாம். நீ அதுக்காக கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? என் அண்ணனை வேற காணோம். நான் இங்க தான் இருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்களா? இதுவும் என்னோட டிராகனுடைய தான். ஆனா இது உன் டிராகன்ல இருந்து எப்படி கீழே விழுந்தது? அது தள்ளி விட்டுருச்சா? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வேணும்னு யாரோ செஞ்சிருக்காங்க. அது யாரா இருக்கும்? போங்க, உடனே கண்டுபிடிக்கணும். இல்லனா அது நம்ம கையை விட்டு போயிடும். நம்ம டிராகனுக்கு அவங்க ஏதோ குடிக்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கொடுக்க முடியும்? இத வெச்சு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் இத கண்டுபிடிச்சேன். கொடு, அது என்னன்னு நான் பாக்குறேன். இது ஒரு மோசமான லிக்யூட். பல வருஷங்களா இத அவன் தேடிக்கிட்டு இருந்தான். கடைசியா கிடைச்சிருக்கு. என்ன இது மோட்டஸ்? பல கெமிக்கல்ஸ் சேர்த்து இந்த லிக்யூட அவன் உருவாக்கி இருக்கான். இதனால டிராகன் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்? டிராகனுடைய வயிற்றுக்குள்ள போன உடனே இந்த லிக்யூட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல அது நரம்ப தாக்கும், அப்புறம் எலும்புகளை நொறுக்கும். இதனால டிராகனுடைய இதயத்துக்கு அது கருப்பு ரத்தத்தை தான் அனுப்பும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் அவனுக்கு அடிமை ஆயிடும். நம்ம டிராகன் மட்டும் அவங்களுக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டிராகனுமே அவங்களுக்கு அடிமை ஆயிடும். கடைசியா ஒரு வழியா இப்போ அந்த டிராகன் போஸ்டர் என்னோட கை. இந்த டிராகன் சிட்டியோட நம்பிக்கை இல்லையா நீ? அவன் முகத்தை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. ஹெல்மெட்டை கலட்ட. இதை எடுக்கவே முடியல. என்னப்பா முடியல? ரொம்ப முக்கிற போல இருக்கே. அதிகமா பேசாத. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஹெல்மெட் அவனோட தலையோட ஒட்டி இருக்கு. அப்படின்னா இத கலட்டவே முடியாதா? இவன் இனிமே என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. கூட்டிட்டு போங்க. இவ்வளவு சீக்கிரமா நீ என்கிட்ட வருவன்னு நினைக்கல. ஒழுங்கா என் டிராகன் மேல கையை எடுத்துரு. இனிமே இந்த பவ் உன்னோட டிராகன் கிடையாது. போ போ.